அஸ்லாம் அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ரிஸ் கிச்சன். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரிஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அட்டகாசமான நல்லா வந்து கம கமன் வீடே மணக்கிற அளவுக்கான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கறதுக்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கல, இது எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சில ஐட்டம்லாம் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியை வந்து என்னோடய கசின் தான் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு போலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அடுத்து 2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 15 முந்திரி போட்டுக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஹீட் ஆகணுன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகணுன்னா ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 1 மீனங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கினா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மசாலாலாம் நீங்கள் போட்டிங்கனாக்கா வந்து கிரேவி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து 3 தக்காளி போட்டுக்கலாம். சின்னதாக இருக்கிறதுனால 3 எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய தக்காளி வந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க போதும். தக்காளி வந்து 3/4 வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிங்கன்னா தக்காளி வந்து வதங்கிடும். தக்காளி வதங்கினோன்னா நம்ம வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம முன்னாடி அதில் வந்து மிளகு ஜீரகம் எல்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். அடுத்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், இதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். மட்டன் வந்து உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக குக் ஆகணுனாக்கா நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறப்பயே வந்து வினிகர் ஊற்றி ஒரு 15-30 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம்
தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துர்க்கேன் ஊத்திக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு 8 விசில்க்கு வச்சிரலாம் அந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அத வந்து அரைச்சிரலாம் அடுத்து ஒரு சட்டி வச்சிட்டு இதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்து ஊத்திக்கலாம் இத போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் அடி குடிக்காம இருக்கிறதுக்காக இது வந்து ஒரு பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பொடி வந்துச்சு அதுக்கு அப்புறம் வச்சிருக்கோம் இல்லையா அந்த குழம்பு ஊத்திக்கி இதில் ஊற்றிடலாம் அதில் பாதி லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்குது இது எப்படி இருக்குன்னு நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ வந்து மட்டன்லாம் குக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன் எனக்கு பிடிச்ச பீஸ் நான் எடுத்துருக்கேன் பாருங்க இவ்வளோ வந்து ஈஸியாக இதாயிடுச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரிஸ் கிச்சனை வந்து ரசித்து பாருங்கள் இந்த மாதிரி ருசித்து சாப்பிட்லாம் தேங்க்யூ